தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு முருகன் ஆலயங்களில் புரட்டாசி மாத கிருத்திகை பூஜை அந்த காட்சிகளின் தொகுப்பு முதலில் திருமலை திருப்பதி செய்திகள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தைச் சேர்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் டிரஸ்டிற்கு பதினோரு லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிர மாநிலம் அமராவதியைச் சேர்ந்த ரித்தி சித்தி ட்ரேடர்ஸ் தலைவர் திரு விப்புல் வெனிஷ்யாம் அகர்வால் இதற்கான காசோலையை திருப்பதியில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அலுவலகத்தில் முதன்மை நிர்வாக அதிகாரி திரு அவர்களிடம் வி கே தமிழக அவர்களிடம் சேர்ப்பித்தார் திருச்சி குணசீலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில் பிரம்மோற்சவ நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஆலய வளாகத்தில் வேத பண்டிதர்கள் ரிக் யஜூர் சாம அதர்வண வேதங்களை பாராயணம் செய்தனர் ஆலய உள் வளாகத்திலிருந்து பல்லக்கில் உற்சவர் பெருமாளை வெண்ணெய் தாழி கண்ணனாக அலங்கரித்து அமர்த்தி சுமந்து வந்தனர் கோவிலில் தனி சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ விக்னச ஆச்சாரியார் முன்பு நிறுத்தி ஆச்சாரியாருக்கு சுவாமியின் சடாரியால் மரியாதை செய்யப்பட்டது கோவிலின் வெளியே சுமந்து வந்ததும் உலா புறப்பட்டனர் சர்வ அலங்காரத்தோடு வெண்ணெய் தாழி கண்ணனாக உற்சவர் அழகாக காட்சி தந்தபடி உலா வர ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர் வீதிவலம் முடிந்து கோவிலை அடைந்த உற்சவருக்கு திருவந்தி காப்பு நடத்தி மீண்டும் உள்ளே சுமந்து சென்றனர் அன்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் பெருமாளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர் தங்க பல்லக்கில் உற்சவரை சிறிய நிறுத்தி ஆலய பிரகாரங்கள் வழியே சுமந்து வந்தனர் பிறகு வெள்ளி திருச்சியில் தாயார்களுடன் எழுந்தருளிய பெருமாள் முன்பு நெல் அளவை கண்டருளும் நிகழ்வு நடத்தப்பட்டது பின்னர் உற்சவ தெய்வங்களை ஆலய பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர் மங்களவாத்தியங்கள் முழங்க சஹஸ்ர தீப மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவ மூர்த்திகளை கொலுவருக்க செய்தனர் அலங்கார பிரியனுக்கு காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர் நீலக்கரை வைத்த மஞ்சள் பட்டுடுத்திக் கொண்டு தாயார்களும் அழகாக காட்சி தர நட்சத்திர தீபத்துடன் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது சர்வ அலங்காரத்தோடு ஊஞ்சல் ஆடியபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பத்தாம் நாள் நிகழ்வன்று கோவிலின் வெளியே பஜனை கோஷ்டியினர் பாடல்கள் பாடியபடி இருக்க ஆலயத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் பெருமானையும் நவ கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கின கலசாராதனைக்கு பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது தொடர்ந்து எண்ணெய் வைத்து துளசி மாலைகள் சாற்றி சஹசிரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி கற்பூரம் காண்பித்து திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவிழுக்கை ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் ஆலயத்தில் கிருத்திகை திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது ஆலயத்தில் இருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் வஸ்திரம் கட்டி மலர்மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் தொடர்ந்து ஆழ்வாருக்கு தூபத்துடன் கும்பதீபமும் கற்பூரமும் காண்பித்து நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது பிறகு எம்பெருமானின் சடாரியும் மலர்ச்சரங்களும் எடுத்து வந்து ஆழ்வாருக்கு அணிவித்து மரியாதை செய்தனர் பின்னர் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது நெல்லை மணிமூர்த்தீஸ்வரத்தில் அமைந்திருக்கும் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி திருக்கோவிலில் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு புரட்டாசி மகாபரணி வழிபாடு நடைபெற்றது முன்னதாக ஆலய வளாகத்தில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி ஹோம பூஜையை துவக்கினர் வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்களை இட்டு ஹோமம் வளர்த்ததும் நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது கோவிலின் வடகிழக்கு மூலையில் தனி சன்னதி கொண்டு அருளும் சுவர்ண பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல் மஞ்சள் அபிஷேக பால் தயிர் தேன் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ பைரவருக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றினர் இதையடுத்து பைரவருக்கு கவசம் சாற்றி கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளுடன் வெட்டிவேர் மாலையும் சூட்டி சந்தன குங்குமம் இட்டு அலங்கரித்தனர் இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ சுர்ணாகிருஷ்ண பைரவருக்கு தூபத்துடன் பஞ்சகற்பூர் ஆரத்தி காட்டப்பட்டது மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது முன்னதாக மூலவரம்மனுக்கு கவசம் சாற்றி வண்ண பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர் அம்மன் உற்சவரை சிம்ம வாகனத்தின் மேல் கொலுறுக்க செய்து காட்டியதும் வீதி உலா புறப்பட்டனர் சிகப்பு பட்டு சேலை அடைந்து ஆபரணங்களுடன் மலர் கிரீடம் சூடிக்கொண்டு சூலம் ஏந்திய தேவியாக அம்பிகை பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார் தாரை தப்பட்டைகளோடு மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்து சிம்ம வாகனியாக உலா வந்த அருள்மிகு ஏழை மாரியம்மனை ஏராளமானோர் தரிசனம் செய்து வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோவிலில் சத்திய பூஜை நடைபெற்றது இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஸ்ரீ சத்யநாராயணா திருவுருவ படத்திற்கு மாலைகள் சூட்டி அலங்கரித்தும் பிரதான கலசத்தை நாகப்படிகையோடு நிறுத்தியும் ஆர்த்தி காண்பித்தனர் தொடர்ந்து கலசத்திற்கும் தாயார் சமைத்த உற்சவர் பெருமாளுக்கும் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பலவித மலர்கள் கொண்டும் அர்ச்சனை நடத்தப்பட்டது பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து நாதஸ்புர மேளதாளங்கள் முழங்க ஆரத்தி காண்பித்தனர் இதையடுத்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்து மூலவர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சி தர கற்பூரம் காண்பித்தனர் இதையடுத்து அர்ச்சகர் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை விளக்கத்தை கூறினார் திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் நாயன்மார்களுக்கு ஈசன் திருக்கைலாய காட்சி தரும் விழாவை முன்னிட்டு அறுபத்தி மூவர் வீதி உலா நடைபெற்றது இதை முன்னிட்டு ஸ்ரீ விநாயக பெருமான் வெண்பட்டு உடுத்திக் கொண்டு முன்னே செல்ல கைலாய வாத்தியங்களுடன் வர அறுபத்தி மூன்று நாயன்மார் உற்சவமூர்த்திகளை தனித்தனி கைப்பலகைகளில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர் தனி வாகனத்தில் அருள்மிகு அபிராமி அம்மனுடன் பத்மகிரீஸ்வரரை மலர் கிரீடங்கள் அணிவித்து அமர்த்தி அழைத்து வந்தனர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமயத்தராக முருகப்பெருமானும் தனி வாகனத்தில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் பின்தொடர அறுபத்தி மூவர் உலா நகரின் முக்கிய வீதிகள் வழியே சிறப்பாக நடைபெற்றது சிவனடியார்கள் பக்தி பரவசத்துடன் பாடல்கள் பாடியபடி உடன் வர அருள்மிகு அபிராமி அம்மன் சமேத்த பத்மகிரிஸ்வரரை மனமுருக வேண்டி தரிசித்தனர் சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் புரட்டாசி மாதக் கிருத்திகையையொட்டி அழகன் முருகனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் சிவகங்கையில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் செவ்வாடை கட்டி மலர்மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலமுருகனுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அழகனுக்கு முகக்கவசம் வைத்து கிரீடத்துடன் ஆபரணங்களும் மலர்மாலையும் அணிவித்து சிகப்பு பட்டுடுத்தி வெள்ளி வேல் தந்து அலங்கரித்தனர் அழகனுக்கு புஷ்பாபிஷேகம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களுடன் மகா கற்பூராரதி காட்டப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு திருத்தளிநாதர் கோவிலில் தேவியர்கள் சமேதராக தனி சன்னதி கொண்டு நின்றருளும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் விபூதி காப்பு சாற்றி ருத்ராட்ச மாலையுடன் தாமரை மல்லிகை அரளி உள்ளிட்ட மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர் தேவியர்களும் வண்ண பட்டாடைகளோடு காட்சி தந்தருள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சனை செய்து தீபாரதிகள் காட்டப்பட்டன இதையடுத்து மயில் வாகனத்தின் மேல் உற்சவர் முருகனை நிறுத்தி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது பின்னர் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர் ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி அழகனை தரிசிக்க மீண்டும் ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்க செய்தனர் மன்னார்குடி காளவாய் கரையில் இருக்கும் அருள்மிகு சக்திவேல் முருகன் கோவிலில் மூலவருக்கு விபூதி காப்புடன் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர் அவயமும் வரதமும் காட்டி நின்ற திருமேனியோடு அருளும் சிவமைந்தனுக்கு தலைப்பாக இணைவித்து விபூதி பட்டையும் வைத்து மலர் பிரபையோடு அலங்கரிக்கப்பட்டிருந்தது காட்சி கொடுத்த அழகனுக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள வேளாடும் தணிகை மலை அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர் தேவியர்கள் சமைத்த உற்சவர் முருகனுக்கு வஸ்திரம் கட்டி பிரபை நிறுத்தி தேவியர்களுக்கு வண்ண பட்டாடைகள் கட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது வேலும் கொடியும் தாங்கி உற்சவர் அருள் பாலிக்க வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் மூலவரும் அழகாக அருள் பாலித்தார் பக்தர்கள் மூலமூர்த்தியையும் உற்சவரையும் பரவசத்துடன் தரிசித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரியில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் தேவியர்கள் சமைத்த உற்சவர் முருகனுக்கு வெண்பட்டு கட்டி முத்தாபரணங்களுடன் அலங்கரித்தனர் தேவியர்களுக்கும் வண்ண பட்டாடைகளோடு முத்தாபரணங்களும் மாலைகளும் சூட்டி இருந்தனர் உற்சவர்களை கைப்பலகை மேல் நிறுத்தி ஆலயத்திலிருந்து அருகோண தெப்ப குளக்கரைக்கு சுமந்து வந்தனர் பிறகு படித்துறையில் நிறுத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து அரோகரா கோஷம் எழுப்பி வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தத்தகிரி முருகன் கோவிலில் மூலவர் ஸ்ரீ தண்டாயுதபாணிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி கரைசல் தேன் பஞ்சாமிர்தம் பால் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து ஸ்ரீ தண்டாயுதபாணிக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தீபம் காட்டப்பட்டது பின்னர் சந்தன சாற்றி கிரீடத்துடன் வெள்ளி கவசங்கள் அணிவித்து மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர் வேலும் தண்டமும் தாங்கி அழகாக காட்சி கொடுத்த அழகனுக்கு பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம் செய்து மகா கற்பூராரதி சமர்ப்பித்தனர் ஏராளமான பக்தர்கள் அழகன் முருகனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவர் சன்னதியில் தண்டம் ஏந்தியபடி நின்றருளும் சிவமைந்தனுக்கு சிவமைந்தனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர் பிறகு சந்தன காப்பு சாற்றி தங்க கவச அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமியை தரிசித்தபடி இருக்க வள்ளி மணாளனுக்கு தீப ஆரத்திகளுடன் கற்பூர ஆரத்தியும் அலங்கார தீபமும் காட்டப்பட்டன தேனியில் அமைந்திருக்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தேவியர்கள் சமேத்தராக தனி சன்னதியில் நின்றருளும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மயில் வாகனத்துடன் அபய வரதம் காட்டி நின்றபடி அருளும் அழகனுக்கு வஸ்திரம் கட்டி கிரீடமும் பரிவட்டமும் கட்டி நறுமண மலச்சரங்கள் சூட்டி அலங்கரித்தனர் தேவியர்கள் காட்சி கொடுத்த முருகப்பெருமானுக்கு ஆரத்திகள் காண்பித்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு செய்தனர் நிறைவாக முருகப்பெருமானுக்கு மகா கற்பூர் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது திண்டுக்கல்லில் உள்ள கந்த கோட்டம் தண்டாயுத பாணி சுவாமி கோவிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவுக்கரை செல் பொடி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் சந்தனம் விபூதி பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது பின்னர் வெண்பட்டு உடுத்தி சந்தன காப்புடன் தலைப்பாகை அணிவித்து ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி வெள்ளிவேல் தந்து அலங்கரித்தனர் ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ தண்டாயுத சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலை எடுத்த அந்தியூரில் இருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி உற்சவத்தையொட்டி தெய்வங்களுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது கோவில் வளாகத்தில் எம்பெருமானின் தசாவதாரங்கள் சுதை சிற்பங்களாக காட்சி கொடுக்கின்றன மூலவருக்கு வெண்பட்டு உடுத்தி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் துளசி மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர் சங்கு சக்கரதாரியாக மூலவர் காட்சி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவருக்கும் வெள்ளி கிரீடம் சூட்டி காதனைகளோடு அலங்கரித்திருந்தனர் தாமரை பீடத்தின் மேல் நின்றபடி அருளும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து மூலவருக்கும் உற்சவருக்கும் தீபம் காட்டப்பட்டது தனி சன்னதியில் பீடத்தின் மீது அமர்ந்தபடி அருளும் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரும் சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு வெள்ளி கிரீடத்துடன் ஆபரணங்களும் தாமரை மலர்மாலையும் அணிந்து அருள் அர்ச்சனை செய்து ஆர்த்தி காண்பித்தனர் திரளான பக்தர்கள் சுவாமியையும் தாயாரையும் தரிசனம் செய்து வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே வெளிமுத்தியில் உள்ள அருள்மிகு மகா பிரத்யங்கரா தேவி கோவிலில் தேய்பிரை பஞ்சமி பூஜை மற்றும் நூற்றி எட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜையை துவக்கினர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது பின்னர் சுமங்கலி பெண்களுக்கு நலங்கு இட்டு சுமங்கலி பூஜையும் நடத்தப்பட்டது பின்னர் சுமங்கலிகளை அமர்த்தி மலர்கள் தூவி ஆரத்தி காட்டப்பட்டது பின்னர் மகா குண்டத்தில் பூர்ணாஹுதி சமர்ப்பித்ததும் மூலவர் அருள்மிகு மகா பிரத்யங்கரா தேவிக்கு பாலாபிஷேகமும் கலசாபிஷேகமும் செய்தனர் இதையடுத்து அம்பிகைக்கு விசேஷமாக அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று அருள்மிகு மகா பிரத்யங்கரா தேவியை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர் சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன சேலத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றுதலும் உற்சவருக்கு அனுமந்த வாகன சேவையும் நடைபெற்றது தேவஸ்தான வாகன மண்டபத்தில் சிறிய திருவடி மீது உற்சவரை கொலவருக்கச் செய்து திருக்கோடி தீப காண்பித்தனர் பிரிய பக்தன் மீது அமர்ந்திருந்த உற்சவ மூர்த்திக்கு சிகப்பு பட்டுடுத்தி கற்கள் பதித்த ஹாரங்களோடு விசேஷ கிரீடம் கையில் அஸ்திரமும் வில்லும் தந்து ஸ்ரீ கோதண்டராமராக அலங்காரம் செய்திருந்தனர் சங்கு சக்கரமும் ஏந்தி சர்வாபரண பூஷிதனாக எம்பெருமான் காட்சி தர தோல் மீது சுமந்து அமர்ந்திருந்த அஞ்சனை மைந்தனுக்கும் வண்ண பட்டாடை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோவில் வளாகத்தில் இருக்கும் திருக்கோடி தீப கம்பத்தை சுற்றி வலம் வந்ததும் உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் சுவாமியின் செடாரிக்கு சம்பரோக்ஷனம் செய்து சிறிய திருவடிக்கு அணிவித்து தூபத்துடன் தீபம் காண்பித்தனர் தொடர்ந்து நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காட்டி சஸ்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம் செய்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பஞ்சமியையொட்டி மகா சண்டியாகம் வளர்க்கப்பட்டது முன்னதாக கோவில் வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசத்தை அம்மனாக அலங்கரித்து பிரதிஷ்டை செய்திருந்தனர் தனி மேடையில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளையும் விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிறக்கச் செய்திருந்தனர் மகா குண்டத்தில் அக்னி வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோம பூஜையை துவக்கினர் பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி எடுத்து வந்து சேர்ப்பித்தனர் அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் இட்டு ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர் இதையடுத்து குண்டத்தில் பட்டுச்சேலைகள் சேலைகள் மூலிகை பொருட்கள் மலர் மாலைகள் மாங்கல்யம் ஆகியவற்றுடன் வசுதாரா வழியை நெய்யும் ஊற்றி பூர்ணாஹுதி சமர்ப்பித்து குண்டத்திற்கு பஞ்சதீபாரதி காண்பித்தனர் இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வந்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் திமரியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத உற்சவத்தை ஒட்டி மூலவரும் உற்சவரும் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர் கோவில் வசந்த மண்டபத்தில் உற்சவர் பெருமாளுக்கு காவி பட்டுடுத்தி கற்கள் பதித்த ஹாரங்களும் பதக்கங்களும் அணிவித்து கிரீடம் சூட்டி ஆசனத்தின் மேல் ஒய்யாரமாக அமர்ந்த கோலத்தில் அலங்கரித்து கொலவிருக்கச் செய்திருந்தனர் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு ஸ்ரீ பாண்டுரங்கன் அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது கற்கள் பதித்த பாத கவசம் பட்டாடைகள் பலவித ஆபரணங்களோடு திருமுடியில் பரிவட்டம் கட்டிக்கொண்டு இரு கைகளையும் இடுப்பில் வைத்தபடி ஸ்ரீ பாண்டுரங்கனாக எம்பெருமான் அழகாக திருக்காட்சி தந்தருளினார் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவரை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டி அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணரில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கமல தாயார் பெருமாள் ஆலயத்தில் உற்சவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது கோவில் வளாகத்தில் பீடத்தின் மீது உற்சவர் பெருமாளை எழுந்தருள செய்து திருக்காவேரி வழியே பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் அபயவரதம் காட்டி சங்கு சக்கரதாரியாக நின்ற அருளியை எம்பெருமான் அபிஷேகத்தை ஏற்றதும் தீபம் காட்டப்பட்டது பின்னர் மஞ்சள் வஸ்திரம் கட்டி எக்னோப வீதம் சாற்றி லக்ஷ்மி பதக்கம் வைத்து மலர்கிரீடம் சூட்டி துளசி மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர் அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபதீபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் உற்சவர் பெருமானையும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ செங்கமல தாயாரையும் கண்ணார கண்டு வழிபட்டனர் திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அஷ்டபுஜ மகாவாராகியம்மன் கோவிலில் பஞ்சமியை முன்னிட்டு அம்பிகைக்கு அபிஷேகத்துடன் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன அஷ்டபுஜ நாயகியாக அமர்ந்தருளும் ஸ்ரீ மகாவாராகியம்மனுக்கு மஞ்சள் பால் அபிஷேக பொடி குங்கும கரைசல் தயிர் சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபாரதி காண்பித்தனர் பிறகு கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு ஆரதி காண்பித்ததும் சுதை சிற்ப வடிவ வாராகிக்கும் மூலவருக்கும் தீபம் காண்பித்தனர் தொடர்ந்து பஞ்சகற்பூரம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியத்துடன் தீபம் காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிந்த ஸ்ரீ அஷ்டபுஜ மகாவாராகி அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் இருக்கும் ஸ்ரீ கன்னிமூல கணபதி கோவில் மண்டலாபிஷேகத்தை ஒட்டி நூற்றி எட்டு சங்காபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் பிரத்யேக குண்டம் அமைத்து மந்திரங்கள் ஓதியபடி ஹோம பூஜையை துவக்கினர் நூற்றி எட்டு வெண் சங்குகளை ஸ்வஸ்திக் வடிவில் வைத்து உற்சவர் விநாயகருடன் கலசங்களையும் நிறுத்தியிருந்தனர் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பக்தர்கள் வெண் சங்குகளை கைகளில் ஏந்தியபடி கோவிலை சுற்றி வந்ததும் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே கெரகோடஹள்ளி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அஷ்டவாராகியம்மன் கோவிலில் தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு ஹோமம் வளர்த்து மூலவருக்கு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் அம்மன் திருமுகம் பதித்த கலசத்துடன் பல்வேறு கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து மகா குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு மூலிகைப் பொருட்கள் பலவித பழங்கள் ஆகியவற்றை இட்டு ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர் பிறகு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் மூலவருக்கும் உற்சவருக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது அஷ்டபுஜ நாயகியாக அமர்ந்தருளும் தேவிக்கு சகசிரதாரை வழியே மஞ்சள் நீரையும் ஊற்றி மகா ஆரத்தி காண்பித்தனர் இதையடுத்து அம்பிகைக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசத்துடன் கிரீடமும் கற்கள் பதித்த ஹாரங்களும் அணிவித்து மலர்பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்தனர் உற்சவரும் அருகே எழுந்தருளி இருக்க ஸ்ரீ அஷ்டபுஜ வாராகி அம்மனுக்கு கோவில் பிரம்மோற்சவம் விசேஷ அலங்காரங்களில் காட்சி கொடுத்த உற்சவர் திண்டுக்கல் அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் கைலாய காட்சி கொடுக்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்ற அறுபத்தி மூவர் திருவீதி உலா தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு முருகன் ஆலயங்களில் புரட்டாசி மாத கிருத்திகை பூஜை அந்த காட்சிகளின் தொகுப்பு ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன ஓம் நமோ வெங்கடேசாய் सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ